அந்த இரவு, அந்த இரவு என்று சொல்லுங்கள். அந்த இரவு ஆமானின் குடும்பம் 75 முழ அடி உயரம் தூக்குமரத்தை செய்து அதிலே முத்தகாயை தூக்கிலிட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தீமையான திட்டம் அந்த வீட்டில் நடக்கும்போது அந்த இரவிலே, அதே இரவிலே ராஜாவினால் தூங்க முடியவில்லை. ஆகையால் அந்த இரவிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடுபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். ராஜா இசை கேட்டிருக்கலாம், அல்லது வேற எந்த காரியத்தையாகிலும் கேட்டிருக்கலாம், ஆனால் ராளாகம் புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அந்த புத்தகத்தை கொண்டு வருங்கள், அதெல்லாம் என்னோட படிங்கள், பார்ப்போம். அதில் எழுதப்பட்ட காரியங்கள் படிங்கள். இதுதான் தேவ செயல். தூக்கம் வரவில்லை என்று சொல்லி படிக்க சொன்னானோ, சரியா? அதை வாசித்த பொழுது இதை பார்த்தான். கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன் புரியும்படி. மொர்தகாய் ராஜாவுக்கு ஒரு தயவு செய்தான் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. மொர்தகாய் இந்த இரண்டு பேரும் ராஜாவின் மீது கை போட வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை கேள்விப்பட்டார். மொர்தகாய் வேறொருவருக்கு அந்த காரியத்தை தெளிவுபடுத்தினார். அவன் போய் அதிகாரத்துக்கு சொல்லி அவர்கள் வந்து இவர்களை பிடித்து விட்டார்கள். மொர்தகாயின் பேரின் ராஜ சமூகத்தில் எழுதப்பட்டது, ஆனால் பரிசு தரப்படவில்லை. ராஜாவுக்கு இது ஒருபோதும் தெரியாது. ஆனால் ஒரு நாளே தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ராஜா விவரமாக சொன்னான். அப்பொழுது மொர்தகாய்க்கு இதற்கா என்ன கனமும் மரியாதையும் செய்யப்பட்டது என்று சொல்லி ராஜா கேட்டான். இப்பொழுது ராஜாவுக்கு மொர்தகாயின் பேர் தெரியும். உண்மை என்னவென்றால் ராஜாவின் மனைவி மொர்தகாய்க்கு சொந்தம். அப்பொழுது ராஜா இதற்காய் மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் யார் வந்திருப்பான் என்று யூகித்து பாருங்கள். அந்த காலையில், விடியற் காலையிலே யார் வந்திருப்பான் என்று யூகித்து பாருங்கள். தூக்கு மரத்தை குறித்து பரிந்துரை செய்யும்படி ஆமான் அவன் உள்ளே வந்தான். அப்பொழுது ஆமான் உள்ளே நுழைந்தான். யார் அங்கே என்று ராஜா கேட்டான். சரியா? தான் செய்த தூக்கு மரத்தில் மொர்தகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்யும்படி உள்ளே வந்தான். அதுக்கு ராஜா சொன்னான், அவன் என்னுடைய வலதுகை, அவனிடத்தில் ஆலோசனை கேட்கலாம் என்று சொல்லி. ராஜாவின் ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், இதோ ஆமான் முற்றத்தில் நிற்கிறான் என்று சொல்லி. அவன் உள்ளே வந்தான். ராஜா அவனை பார்த்து கேட்டான், ஆமான், ராஜா கனம் செய்ய விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். ஆமான் உடனே தனக்குள்ளாக யோசித்துக் கொண்டு, என்னை தவிர ராஜா வேறு யாரை கனம் பண்ண போகிறான் என்று சொல்லி நினைத்து கொண்டு, ஆமான் இவ்வண்ணமாய் செய்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். உள்ளே போய் ராஜாவுக்கு மனம் நின்று, நான் கனம் செய்கின்ற விரும்புகின்ற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று ராஜா கேட்டான். எல்லாமே நீங்கள் தான் என்று சொல்லி, நீங்கள் தான் முக்கியமாக இருக்கிறீர் என்று சொல்லி நினைக்கும் பொழுது இப்படி தான் நடக்கும். ஆமான் சொன்னான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடித்து கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிறுசிலே தரிக்கப்பட வேண்டும், ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னான். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். யூதன் என்ற வார்த்தையும் அங்கே இருக்கிறது. வாசலில் உட்கார்ந்திருக்கிற அந்த மொர்தகாய்க்கு நீ சொன்னது ஒன்றும் தவறாமல் செய் என்றான். நீ சொன்னது ஒன்றும் தவறாதபடி செய் என்றான். ஹேய், தேவன் காரியத்தை திருப்பும் போது அது நிச்சயமாய் திரும்பும் நண்பனே. உங்கள் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், அந்த பெண் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். ஏமேன். மன்னித்துக் கொள்ளுங்க, நான் சிரிச்சதுக்கு. அல்லது ஒரு ஆண் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம். தூக்கி எறியப்பட்ட வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை, சரியா? அவர்கள் உங்களை உயர்த்தினார்கள், அதான் உண்மை. ஏனென்றால் அவன் உங்களை பிடித்து இழுத்து கொண்டு இருக்கிறான் கீழே. யா, ஏதோ ஒரு பெண் அங்கே யா என்று சொல்கிறார்கள். இயேசு நாமத்தின் ஒரு ஆத்மா நான் ரட்சித்தேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமேன். இப்பொழுது உங்களை பிடித்து கீழே இழுத்து அந்த நபர் போய்விட்டார். அந்த நபர் ஏன் போய்விட்டார் என்றால், தேவன் அவள் அல்லது அவன் இருதயத்தில் அந்த எண்ணத்தை தந்தார். அதனால் நீங்கள் விடுதலையாக இருந்து தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற உயர்வை நீங்கள் அடையும்படி தேவன் அப்படி செய்தார். எல்லா ஜனங்களும் ஆமென் என்று சொல்லுங்கள்.